श्रीमान् वेङ्कटनाथार्य कविता तिरुकेसरी वेदान्ताचार्यवर्योगे सन्निधत्तां सदा कृति नीलातुङ्गस्थनगिरितटीसुप्तमुद्भोत्कृष्णं पाराथ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोचिष्ठायां सजनिगलितं या बलात्कृत्यभूते गोदा तस्यै नम इदमिदं भूयैवास्तु भूयः ஸ்ரீமத்தே கோதாயை நமகா. இன்றைய தினம் மார்கழி மாதம் ஏழாவது நாள். கீசிகை சென்றெண்டும் என்ற பாசுரத்தை கேட்டு அனுபவிப்போம். முந்தைய பாசுரத்தில் சிறு பிள்ளாய் பிள்ளாய் என்று ஒரு சிறுமியை நினைப்பினால், இந்த பாசுரத்தில் அவளை விடவும் இவள் சிறிது மேம்பட்டவள், அதனால் இவளை பெய்ப்பண்ணே என்று மிகவும் உரிமையுடன் இவளை உயிரிழக்கப் போகிறாள். ஆண்டாள் கீசிகை சென்றெங்கும் மாலை சாத்தன் கலந்து பேசின வேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைவேர்த்து வாசலருங்குழல் ஆட்சியர் பத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்ணாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ ரெம்பாவாய் தேசமுடையாய் திறவேலோ ரெம்பாவாய் என்று இந்த பாசுரமானது முடிகிறது. இதில் மறுபடியும் பக்ஷிகளுடைய மொழியை காரணம் காட்டுகிறாள். கீசுகி சென்றெங்கும் ஆலைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ என்று, அதாவது கீசு கீசு கீச் கீச் என்று ஆலைச்சாத்தன் கூறும்படியாக உள்ள ஒரு பறவை விசேஷம். அது இன்றளவும் இருப்பதாக சில சில குறிக்கோள் சில மேற்கோள்கள் கிடைக்கின்றன. அதாவது அந்த பக்ஷிகள் பொதுவாக அவைகள் கூப்பும்போது நமக்கு அவைகள் அவ்யக்தமான சப்தமாக தோன்றுகிறது. அவ்யக்தம் என்றால் டிஸ்டிங்டா இல்லாமல், அதாவது கிளியரா இல்லாமல். ஆனால் அந்த பட்சிகளுக்குள் அவைகள் கூடி கொள்ளும் போது ஒன்றோடு ஒன்று அர்த்தம் ஏற்படுகிறது. ஒரு பட்சி ஒரு சப்தத்தை எழுப்புகிறது, அதற்கு பதில் கூறுவது போல இன்னொரு பட்சி இன்னொரு மரத்திலிருந்து அதற்கு ஒரு பிரதி சப்தமானது எழுப்புகிறது. அப்படி கீசு கீஸ் என்று எங்கும் உள்ளே இருப்பவர் கூறலாம், எங்கே ஒரு பட்சி கூறுவதால் நான் இருந்திருக்க முடியாது என்று. அதுக்கு கூறுகிறார், எங்கும் அதாவது அனைத்து இடங்களிலும் அந்த பட்சிகள் கூவ தொடங்கிவிட்டன. என்ன செய்கிறனவாம், கலந்து பேசின பேச்சரவம், அதாவது கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய பறவைகள் ஒரு கூட்டத்திற்குள்ளேயே அங்கு அது அதற்குள்ள பறவைகள் ஒன்றோடு கூவிக்கொண்டும் எதிர்கூட்டங்களோடு விவகாரம் செய்கின்றனவாம். கலந்து பேசின பேச்சரவம், அதை கேட்டு நீ நினைத்திருக்க கூடாதோ பேய்ப்பெண்ணே என்கிறார். அதனால் பேய்ப்பெண்ணே என்று கூறுகிறார் என்றால், இது ஒரு உரிமையோடு அன்பு மிகுதியால் நாம் நமது குழந்தைகளை பூதம் அப்படின்றெல்லாம் சொல்லுவது உண்டு. அப்படி இவர் ஆண்டா என்ன செய்கிறாலாம், பேய்ப்பெண்ணே என்று உரிமையா உரிமையோடு நீ இன்னும் படுத்துக் கொண்டிருக்கிறாயே இழந்திருக்க கூடாதா என்று கூறுகிறாளாம். அதற்கு சுவாரஸ்யமாக ஒரு கூறுகிறார் ஆச்சாரியர், பேய்கள் நள்ளிரவில் விரித்துக் கொண்டு, அதாவது இந்த காலம் நாம் செய்வது போல நள்ளிரவில் வகித்துக் கொண்டு விடியற்காலையில் எல்லாம் தூங்கி வந்திருப்பார்களாம். 10 மணி 11 மணி என்று எழுந்திருப்பது போல் அப்படி தூங்குகிறாயே பேய்ப்பண்ணே என்று கூறுவதாக கூட கொள்ளலாம் என்று. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, அதாவது முதலில் பார்த்தோம் கீசுகீதென்றிருக்கும் ஆணைச்சாத்தன், இப்போது அடுத்த சப்தமானது ஒலிக்க தொடங்கிவிட்டது. இதுவோ ஆயர்பாடி. ஆயர்பாடியில் தயிர் வெண்ணெய் வியாபாரம் தான் முக்கியமான ஒரு செயல். அது கிராமத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக போயும். அதிகாலையிலேயே 3:30 4 மணிக்கெல்லாம் எழுந்து முந்தைய தினம் தோய்த்து வைத்த தயிரை எடுத்து அதை அவர்கள் கடைய ஆரம்பித்துவார்கள் பெண்கள். அப்படி கடையும் போது இவர்களோ வணிகர்கள் ஆட்சிமார்கள், உடலில் நகைகளும் ஆபரணங்களும் அணிந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் அந்த தயிரை கடையும் போது, அதாவது தயிர் எப்படி இருக்கும் என்றால் அதை பற்றி கூற வேண்டும். இதுவோ கிராமத்தில் இருக்கக்கூடிய தயிர், அதுவுமன்றி மார்கழி மாதம். அப்போது தயிர் பாறை மாதிரி இருக்கும், அவ்வளவு கெட்டியாக. அப்படிப்பட்ட அந்த தயிர், அந்த தயிரை கடையும் போது நாம் மென்மையாக இப்படி கடைந்தால் எதுவும் ஆகாது. அதனால் குலுங்கி அதை கடையும் போது அவர்கள் உடல் குலுங்குகிறது. அதனால் ஏற்படக்கூடிய ஆபரணங்கள், அந்த பொருட்களினால் ஆபரணங்களானவை ஆடுகின்றனவாம். காசு பிறப்பு, அதென்ன காசும் பிறப்பும் என்றால், இது காசு என்றால் அச்சுத்தாளி என்றும் பிறப்பு என்றால் உழைத்தாளி என்றும் நாம் குறிப்புகளை காண்கிறோம். இவைகளெல்லாம் ஆபரண விசேஷங்கள். வாசலருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம். வாசலருங்குழல் இவர்கள்
எப்பொழுதும் அழகிய வாசனை மிக்க புஷ்பங்களை சாற்றிக்கொண்டும், மேலும் நறுமணம் மிக்க அவர்களது எண்ணெய் இத்தியாதிகள் அந்த தைலங்களை தடவிக் கொள்வதாலும் இயற்கையாக இவர்களுக்கு எப்போதும் கூந்தலம் வந்த சரீர அவயவர்களும் வாசனை உண்டாம். அப்படிப்பட்ட வாசல் அருங்குகள் அச்சிய மத்தினால் மத்தியில்லாத ஒவ்வொன்றும் இவ்வளவு விருதாக இருக்கும் நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். ஓசைப்படுத்த தயிர் அரவம், முன்பே பொருளும் தயிர் என்றால் நாம் இப்போது நகரத்தில் பார்க்கக்கூடிய அந்த மோர் மாதிரி இருக்கக்கூடிய தயிர் அல்ல, இது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்டி தயிர், பாறை மாதிரி இருக்கக்கூடிய அந்த தயிர். அந்த தயிரை கடையும் போது சப்தமானது இயற்கையாக ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த தயிர் அரவம் அல்லது நம்முடைய ஆச்சாரியர் கூறியிருக்கிறார், அவருடைய திருமாலையில் அதாவது இதற்கு முந்தின தலைமுறையில் அவருடைய தாய் அதாவது பெரியம்மா இருக்கிறோம், அவர்கள் எல்லாம் வீட்டில் அதிகாலையில் எழுந்து பிரபந்தத்தை வாசித்துக் கொண்டே தங்கள் காரியங்களை பார்ப்பார்களாம். அப்போது தயிர் கிடைக்கும் போது ஒரு பிரபந்தம் அப்படி வைத்துக் கொள்வார்களாம். அவ்வாறு அந்த பிரபந்தத்தை பாராயணம் செய்து கொண்டே அவர்கள் தங்கள் காரியங்களை பார்ப்பார்களாம். அது மாதிரி இவர்களும் இந்த ஆட்சியர் ஆய்ப்பாளியில் கிருஷ்ணநாம சங்கீதம் செய்தவாறே தயிரை கடைவதனால் தயிர் அரவம் அங்கு ஒரு சப்தம் உண்டாயிற்று, கோவிந்தா மாதவா தாமோதரா என்று. இதில் கிருஷ்ண கர்ணாமதம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கிருஷ்ண பக்தியை கூறுகின்ற ஒரு கிருதி, ஒரு புத்தகம். அதில் லீலாசுகர் அதாவது அதை எழுதிய லீலாசுகர் அவர் கூறுகிறார், விக்ரேது காமா கில கோப கன்யா முராரி பாதார்த்தித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவச ஆதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி. தயிரை விற்க தெருவீதியில் செல்கிறாராம் ஒரு ஆட்சிமார். அவர் என்ன கூற வேண்டும், தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோ என்று கூற கூ வேண்டும். ஆனால் அவர் கோவிந்த தாமோதர மாதவா என்றாலும் கோவிந்தனை வாங்கவில்லையோ தாமோதரனை வாங்கவில்லையோ என்று கூறுகிறார்கள். அதாவது அவர்களுடைய நினைப்பு முழுவதுமே கோவிந்தன் தாமோதரன் மாதவன் என்று அந்த கிருஷ்ணாமங்களையே கூறுவதாக அமைந்துள்ளதாம். அப்படிப்பட்ட தைரதனம் கேட்டிலையோ உன் காதில் விழவில்லையோ நாயக பெண்பில்லாய் ஒன்று பேட்பெண்ணே என்றால் இப்பொழுது நாயக பெண்பில்லாய் என்று சின்னமாக அவளை எழுப்புவதற்காக தன்னுடைய வசவை ஒரு புகழ்ச்சியாக மாற்றுகிறாளாம். நாராயணன் மூர்த்தி கேசவனை, நாராயணன் என்றாலும் சர்வேஸ்வரன் மூர்த்தி என்பதால் அங்கு பரத்வம் மூர்த்தி என்பது சௌசீல்யம், நம்மளே வந்து பழகுவதற்காக இங்கு வந்துள்ளானே கேசவனை, அந்த கேசி என்கிற அரக்கனை வரம் செய்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அவனை அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பாடும்போது நீ கேட்டு இன்னுமா எழுந்து வரவில்லை, உனக்கு இன்னும் உறக்கம் வந்திருக்கிறதா, நீ எழுந்து வர வேண்டாமா என்று கேட்கும் போது தேசமுடையாய், தேசு என்றால் அந்த குரு தேஜஸ், அவள் வரவில்லையாம். அப்போது அந்த ஜன்னல் வழியாக அவள் எட்டி பார்க்கிறார்களாம். அப்போது பார்த்தால் அவள் உள்ளே மிகவும் மிடுக்காக இந்த நாமசங்கீதத்தை கேட்ட உடனேவே அவளுக்கு ஒரு மிடுக்கு ஏற்பட்டு மிகவும் தேஜஸ்வினியாய் அவள் தெரிகிறாளாம். தேசமுடையாய் திறவேதோ ரொம்பவாய் ஒலிவெல்லும் பாயம் எழுந்து வாய் என்பதாக இந்த மேலோட்டமான அர்த்தமானது அமைந்துள்ளது. இப்போது நாம் சுவாபதேசத்தை கண்டு வருகிறோம். ஆனை சாத்தர் என்பது இங்கு முன்கூறியபடியே பக்ஷி ஆச்சாரியிலே குறிக்கிறது. ஒருவர் கேட்டார், சுவாமியர் சுவாபதேசம் அர்த்தங்களை கூறுகிறே, ஆண்டால் இதையெல்லாம் வெளிப்படையாக சொன்னதாக தெரியவில்லையே, அங்க மேலோட்டமான அர்த்தம் தானே பாசிக்கிறது என்று கேட்டார். அதற்கு விடை என்னவென்றால், ஆண்டால் பக்தி பாவத்தோடு இந்த பாசுரங்களை அமைத்திருக்கிறார். வார்த்தைகளுக்கு ஒரு அளவு இருக்கிறது, வார்த்தைகள் என்னதான் இருந்தாலும் அர்த்தங்களை முழுவதுமாக வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது, சப்தங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கிறது. அப்போது அவள் என்ன நினைத்தார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், இந்த பக்தி என்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது நாம் வீட்டில் ரேடியோ கேட்கும்போது சில அலைவரிசைகள் நமக்கு இருப்பதாகவே தெரியவில்லை, அந்த ரேடியோவில் உள்ள அந்த பட்டனை நாம் மாற்றும்போது சில ஃப்ரீக்வன்சிக்கு சிலர் ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நம்ம காதில் விழுகிறது. அது மாதிரி இந்த ஆச்சாரிய புருஷர்கள் அந்த பக்தி பாவனையோடு இந்த பாசுரங்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே இந்த சுவாபதேச அர்த்தங்களாக வந்து விழுகின்றன. நம் போன்றோருக்கு சிறிது கடினமாக இருக்கலாம், ஏன்னா பக்தி வராமல் இருக்கலாம், ஆனால் நம் ஆச்சாரிய சிஷ்யர்களுக்கு அந்த சுவாபதேசமானது இயல்பாகவே பாசிக்கிறது. நாம் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் என்றால், ஏனென்றால் இப்படி இந்த அர்த்தங்களை நமக்கு புரியும்படியாக அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். ஆலை சாத்தர் என்றால் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், கலந்து பேசுவது என்றால் ஆச்சாரிய புருஷர்கள்
ஒவ்வொருவர் பரிமாறிக் கொள்ளும் போது நிறைய அர்த்தங்கள் அப்போது கிடைக்கின்றன. நாம் அதை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதாவது பெரியோர்களுடன் பழகுவதே ஒரு பெரிய புண்ணியம் செய்ததாக கிடைக்கும். அப்படி பழகும் போது நமக்கு அவர்களுடைய சம்பாஷணை நாம் கேட்கும் போது நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றன. அதை பொதுவாக சதஸ் என்று கூறுவோம். அறிஞர்கள் அங்கு சென்று சாஸ்திரவாதங்களை புரிவர். அந்த சமயங்களில் நாம் நிறைய விஷயங்களை அவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி அரபம் பேச்சரபம் துவனி என்றால் இந்த அரபம் அரபம் சப்தத்திற்கு மேலோட்டமான பொருள் அல்லது உட்பொருள் இரண்டு அர்த்தங்களையும் காண முடியும். பேய்பெண்ணே என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், பொதுவாக பேய் என்றால் பித்தர், பகவத் அனுபவத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் பித்தர் போல இருப்பார்களாம். பேயே எனக்கு யாவரும் என்றால் ஒரு ஆழ்வார். அதாவது அவர்கள் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் தன்மையை விட்டு வேறு உலகத்தில் இருப்பவர்களாய் இருப்பதனால் அவர்களுக்கு அந்த தன்மையை அவர்களே பேய்களாக கூறா பார்க்கலாம். ஆனால் அவர்கள் பகவத் அனுபவத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அதனால் பேயே பேய் பெண் என்றார். காசு பிறப்பு என்பதனால் இந்த இடத்தில் காசு என்பது வேதம், பிறப்பு என்பது அதிலிருந்து வந்த ஸ்மிருதிகள். இவர்கள் எப்பொழுதும் அந்த வேத ஸ்மிருதி இதிகாச பாடங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதால் அதன் எழக்கூடிய அந்த சப்தங்கள் மத்தினால் உபசேனிக என்பதால் அந்த வேதமாகிய பார்க்கடல் அதை இவர்கள் தங்களுடைய அந்த நாக்கு என்கிற மத்தினால் கடையும் போது வரக்கூடிய அந்த உபதேசங்கள் தான் அந்த ஓசைகள். இப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் இப்போது அவர்களின் கேசவன் என்று கூறலாம். ஏனென்றால் இந்திரியங்களுக்கு குதிரை என்ற பெயர் உள்ளது. இந்திரியாணி ஹயால் ஆகுகு என்று வச்சனம் உள்ளது. அப்போ இவர்கள் அந்த குதிரைகளாகிய அல்லது இந்திரியங்களாகிய குதிரைகளை அடக்கி ஆண்டவர்கள் ஆனால் அவர்களும் கேசவர்கள். இப்போது இப்படிப்பட்டவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், நாராயண மூர்த்தியால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். நாராயணனே பெருமானே ஆச்சாரியை தோற்றுவிக்கான் அவ்வப்போது அவர்கள் அவதாரம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களை நாம் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு தர்க்கதி பெற வேண்டாமா? அதனால் அனைவரும் நாம் அனைவரும் நம்முடைய இந்த நிலைமையை உணர்ந்து இந்த பத்துதசையில் இருக்கக்கூடிய நிலைமையை உணர்ந்து அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு நாம் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதாக இந்த சுவாபதேசமானது நமக்கு கூறுகிறது. இதிலும் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு சிறிய குறிப்பை அனுபவிப்போம். ராமன் காட்டுக்கு செல்கிறான். இடையாழ்வான் லட்சுமணனும் பின்னாடி செல்கிறான், சீதையும் செல்கிறான். அப்போது ஒருமுறை வனவாசத்தில் யமுனையை தாண்டி செல்லும் போது ஒரு இரவு இரவு முடிய போகிறது. அப்போது ராமன் லட்சுமணனை பார்த்து கூறுகிறான், இந்த வனத்தில் உள்ள பட்சிகளை எல்லாம் பார் லட்சுமணா, இவைகள் ஒளி எழுப்புகின்றன, விடிய காலம் வந்துவிட்டது என்று. அப்போது இளைய பெருமானுக்கு கண்ணீர் வருகிறதாம். ஏனென்றால் இந்த ராமன் எப்படிப்பட்டவன், இளவரசன், அதாவது அரண்மனையில் இவருக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று பிறர் சுப்ரபாதம் பாடி எழுப்பதற்க இவன் இங்கு காட்டிற்கு வந்து இவன் முன்னதாக இருந்து கொண்டு பட்சிகளுடைய ஒளியை பார்த்து இவர் கூறுகிறான் என்று அந்த ஆணைச்சாத்தன் பறவைகள் விஷயமாக நாம் இந்த குறிப்பை ஆராயப்படி என்கிற புத்தகத்திலிருந்து பார்க்கிறோம். அதாவது இன்று நாம் இந்த ஈசு கீசுங்கும் என்ற அந்த பாசகத்தின் அர்த்தத்தை கேட்டு மகிழ்ந்தோம். நாளை நாம் கீழ்வானும் வெள்ளென்று என்கிற பாசகத்தின் அதாவது எட்டாவது பாசகத்தின் பொருளை கேட்டு அனுபவிப்போம் என்று கூறி இன்றைய பாசகத்திலே அர்த்தமானது முடிகிறது. கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குஷாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.